இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா டிஜி லாகர்ல வந்து ட்ரூ ஐடி கார்டு எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதற்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதற்கு பாத்தீனா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டிஜிலாக்கர்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஜஸ்ட்டு ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணோடனே டிஜிலாக்கர்னு சொல்லி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதிலே சைன் இன் க்ரியேட் அக்கௌண்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் சைன் இன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் ஃபாஸ்ட் டீசின்னு சொல்லியிருக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலில் செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இமெயில் ஐடி 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் க்ரியேட் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஆதார் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆதார் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு லாகின் ஆன ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஏழு ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோட்டோவும் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏழு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ட்ரூ ஐடி வீகார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரூ ஐடி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் அந்த ட்ரூ ஐடி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும். ஒரு 5 செகண்ட்ஸில் நடந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு கியூஆர் கோட் ஷோ ஆகும். இதிலே உங்களோட நேம் இருக்கும், கியூஆர் கோடும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் வீக் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். பிரிண்டட் கூட கனெக்ட் ஆகிருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கியூஆர் கோட் பிடிஎஃப் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் பிரிண்ட் எடுக்கலாம். அடுத்ததான் இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண பிறகு மறுபடியும் டிஜிலாக்கர் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும், அலோ கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்லோட் மேனுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க கியூஆர் கோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகிட்டு ஓப்பன் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். பாட்டமில் இருக்கும் ஓப்பன் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு லிங்க் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கான ட்ரூ ஐடென்டி கார்டு வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணால் பாட்டம்லேயே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, காண்டாக்ட் சிம்பிளமாக இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ட்ரூ ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.